புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மளோட நினைக்கிறார். வணக்கம் சார். உங்களுடைய இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இதன் பிறகு அதில் இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. அதாவது கடந்த 2 மாத காலமாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் நல்ல முறையிலே தேறி வருகிறார், அவர் விரைவிலே வீடு திரும்புவார் என்ற செய்திகள் வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்து வந்தன. நான் கூட கடந்த 2 மாதத்தில் 2 முறை அப்பல்லோ மருத்துவமனை சென்று அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து வந்திருக்கிறேன். கடந்த 6 தினங்களுக்கு முன்பு கூட அப்பல்லோ மருத்துவமனை சென்று மருத்துவரிடத்திலேயும் அதே போல மூத்த அமைச்சரிடத்திலும் விசாரித்த பொழுது அவர் இன்னும் ஓரிரு தினங்களிலே வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருப்பதாக செய்திகள் வந்தன. எனவே அது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து கொண்டிருந்த வேளையில் இன்று மாலை கூட எய்ம்ஸ் மருத்துவர்கள் கொடுத்த செய்தி குறிப்பில் அவர் வந்து பிசியோதெரபி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார், ஸ்பீச் தெரப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறார், எனவே விரைவில் அவர் வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்ற செய்திகள் வந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே அவருடைய உடல்நலத்தில் வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக, அதாவது கார்டியாக் அரெஸ்ட் என்று சொன்னால் இதய துடிப்பு சில நிமிடங்கள் நின்று விடுவது என்று அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது இது வந்து யாருமே எதிர்பார்க்காது. 2 மாத காலத்தில் வந்து எவ்வளவோ சிக்கல்களை எல்லாம் தாண்டி வந்து லண்டனில் இருந்த டாக்டர் ரிச்சர்ட் வேலே போன்றவர்கள்லாம் சிகிச்சை எடுத்து அவர் வந்து நல்ல முறையிலே நலன் பெற்று வீடு திரும்பக்கூடிய வேளையில இப்படி ஒரு தகவல் வந்திருப்பது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும், உலகம் வாழக்கூடிய தமிழர்களும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்காளாக இருப்பார்கள். 1.5 கோடி அதிமுகவினுடைய தொண்டர்களும் வந்து நிச்சயமாக துவண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இது. சிகிச்சை பொறுத்தளவு இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு மாரடைப்பினுடைய ஒரு பகுதி தான். இது வந்து ஒரு பெரிய மோசமாக சொல்லிவிட முடியாது. எத்தனையோ பேர் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்தவர்களை வந்து மருத்துவர்கள் தங்களுடைய திறமையாலும் தீவிர சிகிச்சையாலும் நவீன உபகரணங்களாலும் வந்து அவங்கள ரிவைவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஏதாவது வந்த உடனேயே அது வந்து மிக ஆபத்தானது வந்து நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக என்னன்னா வந்து அவர் வந்து சிகிச்சை பெற்று வந்த அந்த ஐசியூக்கு அருகாமையிலேயே அவருடைய அறையும் இருந்ததுனால நிச்சயமாக ஒரு சில வினாடிகளிலேயே அவர் வந்து ஐசியூக்கு கொண்டு போகப்பட்டிருப்பார். ஏனெனில் ஈஸியாக வந்து அவருடைய இதய துடிப்புகள் சீராக்கப்பட்டிருக்கும் என்பதில் நம்பிக்கை உண்டு. எனவே வந்து இதில் அதிகமாக பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனவே நிச்சயமாக அவர் வந்து பைதிட்டாய் இந்த நேரத்துக்கு வந்து 6 மணிங்கிறனால டிஃபிபிரில்லேட்டர் என்ற, அதாவது வந்து அந்த இதய துடிப்பை சீராக்கக்கூடிய கருவிகள் டிஃபிபிரில்லேட்டர் என்பது இருக்குது. அது போக நிறைய இம்மிடியேட்டாக தியேட்டர் கொண்டு போய் அவருடைய கார்டியாக் ஸ்டேட்டஸை பார்த்து எல்லாமே பண்ணுறதுக்கெல்லாம் நவீன கருவிகள்லாம் இருக்குது. எனவே அவர் வந்து அவருடைய இதய துடிப்புகள் சீராக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். எனவே நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம், அவர் வந்து மீண்டும் வந்து பரிபூர்ணமாக நலன் பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை தமிழகத்திற்குரிய அனைத்து மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். அனைவருமே ஆவலோடு, இன்னும் சொல்லப்போனால் நள்ளிரவு 1 மணி அளவுக்கு கூட அனைவருமே தமிழ்நாடுங்கும் உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருமே டிவி முன்னாடி உட்கார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து ஆவலோடு விசாரித்து கொண்டு அவர்கள் வந்து ஒரு ஆதங்கத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் கவலையோடும் உட்கார்ந்திருக்கக்கூடிய செய்திகள் இருக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்றது நிச்சயமாக வந்து அவர் இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்ற நிலையிலிருந்து கூட அவருடைய இதய துடிப்புகள் சீராக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் நான் கருதுறேன்.